தமிழக நெஞ்சங்களுக்கு சீக்ரெட் டியூஷன் டாக்ஸ் தினந்தோறும் வாழ்க்கைக்கு தேவையான பதிவுகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் என்ன செய்கிறது? அப்போ நிறைய பேர் நம்ம சும்மாவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பிரபஞ்சனம் வந்து இந்த காலையிலேருந்து எந்திரிச்சு நைட்டு ஓடி ஆடி, இப்போ பார்த்தாலும் டென்ஷன், இப்போ பார்த்தாலும் ப்ரெஷர், பணம் கட்டுறது, லோன் கட்டுறது, இந்த காலகட்டத்தில் இந்த 14 நாள் நம்மளுக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த சும்மா இருக்கிற நாளில் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம்னா, வீட்டில் பயங்கரமான ரெஸ்ட் எடுங்க. இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அப்படியே சிந்திச்சு பாருங்கள். சும்மா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதமான உங்கள் வீட்டில் ஒரு மாடி தோட்டங்கள் அமைக்கலாம், அல்லது இயற்கை சார்ந்த இந்த பறவைகள், கோழி இந்த மாதிரி பறவைகளை நீங்கள் வளர்க்கலாம், அல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளுக்கு ஒரு அற்புதமாக ஒரு இடம், ஒரு உணவு கொடுக்கலாம். நீங்கள் என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொட்டை மாடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பறவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி கொடுக்கலாம், அல்லது கம்பு, தினை, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் கொடுக்கலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பறவைகள் வந்து சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அன்பர்களே. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் கடைகளில் நீங்கள் இந்த விதைகள்லாம் இருக்கும், பனை விதை, என்னென்ன விதைகள் இருக்கோ அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்களுடைய ஆற்று படுகையில் இதெல்லாம் செய்யலாம். அல்லது உங்களுக்கு பிடித்த என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, இந்த சாப்பாடு விஷயம் முதல்ல, நீங்கள் சாப்பாடு விஷயம் முதல்ல உங்களுக்கு தேவையானவர்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். அது மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம், தியானம் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இந்த சும்மா இருக்கிற நேரத்தில் பண்ணலாம் நண்பர்களே. இந்த இயற்கை நம்ம கொடுத்த விஷயத்தை ஒரு நல்ல முறையில் பயன்படுத்த நண்பர்களே. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் நீங்கள் பறவைகளுக்கு உணவு வைக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தியானம் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், உங்கள் நண்பர்களை உறவுகளை புதுப்பிக்கலாம். செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.